Hi guys, welcome to our channel. நான் உங்க சரத்மார். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படினா போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கனா கைது செய்யப்பட்டார் அப்படினு சொல்லி நம்ம நியூஸ்ல நிறைய நியூஸ்ல பார்த்துட்டு வருவோம். PSSP ஸ்கூல்ல கூட வந்து பாத்தீங்கனா இப்ப ரீசன்ட்டா நடந்த செக்சுவல் அசெஸ்மென்ட்ல வந்து பாத்தீங்கனா நீங்க எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கனா போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்பட்டார். நிறைய இஷ்யூ வந்து பாத்தீங்கனா அதுக்கு அப்புறம் கண்ணியமா நடந்துருச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கனா போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கனா கைது செய்யப்பட்டார் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த போக்சோ சட்டம்னா என்ன? போக்சோ ஆக்ட் எவ்வளவு இருக்கு? So, if you want to see this video, you can elaborate on it. So, now we will go to the video. Okay, POCSO Act is first abbreviation Protection of Children from Sexual Offenses. So, this is the abbreviation. 18 children are the POCSO Act. So, how many children are the POCSO Act? In India, so, actually, this is the Nirbhaya case. That is okay. இது போக்சோ ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரிவுலாம் இருக்கு? போக்சோ ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பிரிவுலாம் இருக்கு. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கன்யூஸா சொல்றேன். சோ போக்சோ ஆக்ட்ல 3 and 4 இது வந்து எதுக்காக அப்படின்னா போக்சோ ஆக்ட்ல அதாவது சட்ட பிரிவு 3 and 4 இது எதற்காக அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா பாலியல் உணர்ச்சிக்கு அதாவது பாத்தீங்கன்னா பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஈடுபட்டாங்கன்னா அவங்களை வந்து ஈடுபடுத்துறது இந்த மாதிரி செயல ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈடுபடுத்துறாங்கல்ல அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை அப்படின்னா மினிமம் 7 வருஷம் ஜெயிலு, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங், அதாவது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ஆயுள் தண்டனை சொல்லுவோம்ல. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் சம்டைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் கட்டுற மாதிரி வரும், அபராதம் சொல்கிறோம்ல. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 3 and 4. அடுத்து ஆக்ட் 5 and 6 இது எதுக்காக அப்படின்னா சிங்கில சைல்டு அபியூஸ் இது யார் யார் பண்ணா அப்படின்னா இந்த சைல்டு அபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு, டீச்சரு, போலீஸு, கார்டியன் சொல்லுவோம்ல பாதுகாவலர். ஸோ இவங்கள யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைல்ட் அபியூஸ் ஒரு குழந்தைய பண்ணாங்கன்னா வச்சுங்களேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 வருஷம் ஜெயிலு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ஆயுள் தண்டனை. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்ட் 7 and 8 இதில் வந்து குழந்தைங்களோட ப்ரைவேட் பிளேஸில் ஏதாவது டச் பண்ணுறது இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்களுக்காக இந்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7 வருஷம் ஜெயிலுனா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போடுவாங்க. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி வரும் சம்டைம், அபராதம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி வரும். அடுத்து ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10. ஸோ 9, 10 வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கு அப்படின்னா வச்சிக்கல பாலியல் சீண்டல்கள், பாலியல் சீண்டல் ஏற்படுறாங்க இது யார் பர்டிகுலராக அப்படின்னா பேரண்ட்ஸு, கார்டியனு, டீச்சரு, போலீஸு. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் சீண்டல் ஸோ டச் பண்ணுறதே இல்லீகலாக. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாங்களா பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 வருஷம் ஜெயில், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஜெயில். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் கட்டுற மாதிரி வரும், அபராதம் சொல்கிறோம்ல. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி வரும். அடுத்து ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12 இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறது, செக்ஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறது, ஆபாச வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது, இமெயிலில், ஸோ இந்த மாதிரி மொபைல் மூலம் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடியோ அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டா ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஜெயிலு. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி வரும். ஸோ அடுத்து ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா தப்பான நோக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதோ இல்லை அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறதோ ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சட்டம். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 வருஷம் ஜெயிலும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஜெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் கட்டுற மாதிரி வரும். அடுத்து ஆக்ட் 18 ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக ஏதாவது மூமெண்ட்டு இல்லைகளாக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாலுமே ஜஸ்ட் நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட் ஆக போகிறீங்க இன்வால்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணால் கூட அவங்க வந்து இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் தண்டனை ப்ரூஃப் பண்ணப்பட்டா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 21 இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் கொடுக்குறது ஏதாவது நீங்கள் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க ஒருத்தர் அப்படிங்கிறது தெரியுது, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் இருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ ஒருவேளை நீங்கள் ஹைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வச்சுங்களேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் தான். ஓகேவா? ஒரு குற்றத்துக்கு நீங்கள் உடனடியாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டால் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6 மாதம் ஜெயிலில் தண்டனை கூட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் கட்டுற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ ஆக்ட். ஸோ இந்த போக்சோ ஆக்ட்டுங்கிறது டோட்டலாக இவ்வளோ தான் பிரிவு இருக்குது. ஸோ இதை நான் இந்த பிரிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்டனை கொடுத்துட்டு வராங்க. 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிறுமி அதாவது பெண் சிறுமிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஏதாவது பண்ணிட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா தண்டனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்னு வச்சிங்களேன், மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய செக்ஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா சீண்டல் பண்ணுறது, ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு மரண தண்டனை அப்படிங்கிறதே ஒன்று பார்த்திங்கன்னா இந்த போக்ஸ் ஆக்டில் கிடையாது. ஸோ ஒரு சின்ன தப்பு தானே அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு. இந்த மாதிரி தப்பை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தடுத்து நிறுத்தாமல் ஸோ வளர்ந்து 22 வயசில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நடத்த ஒரு சம்பவம். ஸோ நிறைய நிர்பயா கேசஸ்ஸு நிறைய கேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைக்கு சிண்டல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்டனையை கடுமையாக கொடுக்கணும். மற்ற நாடுகள்லாம் மற்ற ஃபாரின் கண்ட்ரிலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் தண்டனையை, நிரூபிக்கப்பட்டால் அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் அடுத்த 1 மணி நேரத்துலலாம் தண்டனை கொடுக்குற நாள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாடுலாம் இருக்கும் போது நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனைங்கிறது இன்னும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவில் கொண்டு வரப்படலை. ஸோ கொண்டு வராதனாலையும் இன்னும் ஊர் தெரியல, நிறைய பேத்துக்கு இது சாதகமாக போயிடுது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. தப்பு பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சதோ என்னவோ தெரில, என்ன பெருசாக தண்டனை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தினாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு சுற்றிட்டு தெரியுறாங்க. ஸோ என்றைக்கு சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக்கப்படுதோ, முக்கியமாக மரண தண்டனை சேர்க்கப்படுதோ, அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை கொடுக்கப்படுதோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது கொடுக்கப்படுதோ, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்ஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. ஸோ உங்களோட தாட் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொண்டு வந்து இன்றைக்கி சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு என்னென்ன இருக்கு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டான டாப்பிக் பேசணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், தாராளமாக பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ என்ன எங்கே பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும், எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ இதோட சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.